கவனிடாகனா, 1 plus cot square theta divided by 1 plus cosecant theta equal to cosecant theta என்பதை நிரூபிக்கவும். 1 கூட்டல் cot square theta divided by 1 plus cosecant theta equal to cosecant theta என்பதை நிரூபிக்கவும். முதல் என்னடாகனா எழுதிக்கணும், LHS எடதுகை பக்கம் left hand side, left hand side என்ன கொடுத்திருக்காங்க 1 plus, இந்த plus எழுதி இந்த plus க்கு நேரா கோடு போடுங்க சரியா, நிறைய பேர் அந்த தப்ப கொஞ்சம் பண்றோம். அடுத்தது 1 plus cosecant theta, இதுல ஏதா கஷ்டம் இருந்துச்சா, LHS எடுத்து எழுதுறதுல ஏதா கஷ்டம் இருந்துச்சா, இல்ல. இப்ப என்னன்னா இந்த cot square theta, இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் முற்றுமையில, 1 plus cot square theta equal to cosecant square theta. இது மறக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், சி சீன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேனா இல்லையா, 1 plus cot square theta equal to cosecant square theta. இப்ப நமக்கு என்ன வேணும், cot square theta வேணும். அப்ப cot square theta equal to cosecant square theta மைனஸ் 1, ஏன்னா இந்த 1 அங்க போகும்போது மைனஸ் 1 ஆயிடுது, அதனால இது டைரக்டா தெரியலனாலும் இந்த ஐடென்டிட்டி இந்த முற்றொருமை தெரியும். இத வச்சு ஆன் தி ஸ்பாட் கண்டுபிடிச்சுக்கோ, வேகமா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இத கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், காட் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல இதை கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் கொசிகன் தீட்டா. ஏன் அந்த கோடு போட்டோம்னா அந்த கோடு கொஞ்சம் நேரா வரணும்ன்றதுனால, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 1 பிளஸ் இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இது என்னன்னு எடுத்துக்கலாம்னா 1 ஸ்கொயர்டும் மாத்திக்கும். இது என்னன்னு மாத்திக்க, 1 ஸ்கொயர்ட், ஏன்னா 1 ஸ்கொயர்ட்னா என்னது 1 தான், ஒன்னு நடுக்கு ரெண்டுனால என்னன்னு அர்த்தம், ஒன்னு தான் அர்த்தம். இப்ப இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படின்னா, ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி, இயற்கணித முற்றொருமை, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. அப்ப 1 பிளஸ் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல கொசிகன் தீட்டா இருக்கு. அப்ப இது ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி தானே எழுதணும். அப்ப கொசிகன் தீட்டா பிளஸ் 1 பிராக்கெட் போட்டுக்கோங்க, புரிஞ்சுட்டீங்களா, கொசிகன் தீட்டா பிளஸ் 1. அடுத்தது கொசிகன் தீட்டா மைனஸ் 1 என்னது, இது புரிதலுக்காக சும்மா எழுதுறேன், ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. புரியுதா, புரிஞ்சுதா, புரியலையா, சும்மா பென்சில்ல எழுதிக்கும், அதனாலதான் அடிச்சு விட்டுருக்கேன், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிடும். டிவைடட் பை என்ன சொன்னால, அதனாலதான் அந்த கோடு கொஞ்சம் வந்து கரெக்டா, இல்லாட்டி தெரியாது எது நியூமரேட்டர் எது டினாமி எது தொகுதி எது பகுதி. இங்க என்ன இருக்கு, 1 பிளஸ் கொசிகன் தீட்டான் இருக்கு. இங்க என்ன இருக்கு, 1 பிளஸ் கொசிகன் தீட்டா. இப்ப இந்த 1 பிளஸ் கொசிகன் தீட்டாவும் இந்த 1 பிளஸ் கொசிகன் தீட்டாவும் கேன்சல் ஆயிடுமா, ஆகுமா, ஆகாதா. அப்ப இது என்னது, தொகுதி பகுதியிலே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப தொகுதியில என்ன மிச்சம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். 1 பிளஸ் இங்க என்ன இருக்குது, கொசிகன் தீட்டா மைனஸ் 1. உடனே பிராக்கெட் இருக்குதுங்களா, பயப்படாத, 1 பிளஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் 1 என்ன அர்த்தம், இந்த பிராக்கெட் பிளஸ் இருக்கிறதுனால இந்த பிராக்கெட்டை எடுத்துட்டே எழுதிடலாம், புரிஞ்சுது அடிக்கண்ண. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு, இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வருது, கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு RHS, எனவே நிரூபிக்கப்பட்டது. புரியுது அடிக்கண்ண, புரியுதா, புரியலையா, அதனால கொஞ்சம் கவனமா செய்யி, இந்த இடத்துல உடனே பயப்படாத, இந்த பிளஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா போட்டுக்கோங்க, இது இதுவும் கேன்சல் ஆனவனு பிராக்கெட் இருக்குதுன்னு நினைக்காது, இது பிளஸ், இதே மைனஸா இருந்திருந்தா இந்த பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கிட்டு அப்புறம் போட்டிருப்போம், சரியா, புரிஞ்சுதா.